நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியில் மகாபெரியவர் அவர்களை ஒரு வயதான பாட்டி தரிசனம் செய்ய வந்த இடத்துல தன்னுடைய கண் குறைபாடு, கண் பார்வை குறைபாடை சொல்ல ஆசைப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாட்டிக்கு அதற்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் பெரியவர் ஒருவரோடு சுந்தர நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரரை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. சுந்தரருக்கு ஏற்கனவே பறவை நாச்சியார் என்று ஒரு மனைவி, அவர் திருவொற்றியூர் வந்த இடத்துல சங்கிலி நாச்சியாரோடு அவருக்கு காதல் உண்டாகிறது. சங்கிலி நாச்சியார் அவர்கள், நீங்கள் என்னை மனம் செய்து கொண்டால் நீங்கள் இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது, எனக்கு சிவபெருமான் மேல் சத்தியம் செய்து நீங்கள் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிப்பதையும் நாம் பார்த்தோம். சுந்தரர் என்ன செய்கிறாருன்னா, இல்லை இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னால் சங்கிலி நாச்சியார் வந்து எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். திருமணம் வேண்டாம்னு சொல்கிறது மட்டுமல்ல, இன்னொரு ஆணை மனத்தால் நினைக்கின்ற ஒரு பெண் அல்ல அவர். ஏன்னா சுந்தரரை மனதார நினைத்து விட்டாள். அதனால் அந்த இந்த திருமணம் நடக்காமல் போனால் ஒரு பெண்ணை ஏமாற்றின ஒரு பாவம் வேறு வந்து சேரும். அதே சமயம் சத்தியம் செய்யலான்னு சொன்னால் பறவை நாச்சியார் எண்ணம் மனசுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு குரு குரு என்கிறது. அடுத்து இந்த ஊரை விட்டே போகக்கூடாது அப்படிங்கிற அப்படி. ஆனால் சுந்தரருக்கு வந்து சிவாலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பாடி பரவ வேண்டும் என்பது விருப்பம். குறிப்பாக திருவாரூரில் காகியசன் தான் அவருக்கு எல்லாமே. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல தந்திரமாக ஒரு முடிவுக்கு வருகிறார். அதாவது சங்கிலி நாச்சியாரையும் திருப்திப்படுத்தணும், அதே சமயம் சத்தியத்திற்கு எந்த நிலையிலேயும் சோதனை வந்துவிடக்கூடாது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனதுக்குள்ளே சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். எம்பெருமானே, சங்கிலி இப்படி ஆசைப்படுகிறாள், நாளை உன் சன்னதியில் சத்தியம் செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. நீ இருக்க நான் சத்தியம் செய்து கொண்டால் அதை நான் காப்பாற்றி செயல்பட்டாக வேண்டும், எனக்கு அது இயலாத காரியமாகினால நான் உங்ககிட்ட இப்பவே விண்ணப்பம் செய்து கொள்கிறேன், நான் சத்தியம் செய்ய வரும்பொழுது நீ அங்கே இருக்காதே, அங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறார். சிவபெருமானும் சரி நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த நேரம் நான் திருச்சன்னதியில் இல்லாமல் திருச்சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய மகிழ மரத்தடியிலே போய் நான் அமர்ந்து விடுகிறேன் அப்படின்னு இவருக்கு பதில் சொல்லிடுறார். இவருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே நமக்கு பல கேள்விகள் வரும். நால்வர் பெருமக்களிலே ஒருவர், ஆன்மீக தொண்டு ஆற்றியவர், இறைவனையோடு நட்பு கொண்டவர், அப்படிப்பட்டவர் வந்து இப்படியெல்லாம் பொய்ச்சத்தியம் செய்யலாமா, அதற்கு இறைவன் உடன்படலாமா, இதெல்லாம் இப்போ இந்த இதை தொட்டு கேள்விகள் வரும். ஒரு குறுகின கால அளவில் இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற காரணத்தினாலே இதனுடைய உள் கூறுகளை என்னால் விரிவாக பேச முடியவில்லை. இத்தனை இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னாலே இதெல்லாமே திருவிளையாடல்கள். இவைகளுக்கு பின்னாலே இந்த சமூகம் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அற்புதமான பல விஷயங்கள் இருக்கிறது. இவைகளை வந்து நிறுத்தி நிதானமாக மணிக்கணக்கிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டங்கள் இவைகளெல்லாம். அதனால் சுருக்கமாக சொல்லுவதனாலே வந்து பல விஷயங்களை சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. நீங்கள் வந்து மேலோட்டமாகவே இதை கேட்கின்றவர்கள், பெரியவரும் அப்படி தான் சொல்கிறார், இது வந்து இதற்கு இது இதனுடைய முடிவு என்ன அப்படின்றத பாருங்கோ, இதெல்லாமே வந்து ஒரு இது என்ன செய்கிறது, இது எதனால் அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை தொடர்கிறார். அதே நேரம் இறைவன் என்ன செய்கிறார் தெரியுமா, ஒரு தன்னுடைய திருவிளையாட்டை தொடங்குகிறார். அன்றைக்கு சங்கிலி நாச்சியாருடைய கனவிலே சென்று இந்த மாதிரி நாளை நீ வந்து சன்னதியிலே வந்து சத்தியம் செய்து கொடுக்க சொல்லாதே, மகிழ மரத்தடியிலே வந்து சத்தியம் செய்து கொடுக்க சொல், ஏன்னா நான் அங்கு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு பக்கம் சுந்தரருக்கு உன் விருப்பப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, மறுபக்கம் இப்படி செங்கிலி நாச்சியாரையும் இறைவன் தூண்டி விடுகிறார். மறுநாள் சத்தியம் செய்து கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சங்கிலி நாச்சியார், இல்லை இல்லை எனக்கு சன்னதியில் சத்தியம் செய்து கொடுத்தால் ஏற்க மாட்டேன், மகிழ மரத்தடிக்கு வந்து செய்து கொடுங்கள் என்று சொன்ன உடனேயே சுந்தரருக்கு தெரிந்து விடுகிறது இறைவன்
திருவிளையாடல் புரிகிறான் அப்படிங்கிறது. வேறு வழியின்றி மகிழ மரத்தடிக்கு வந்து சத்தியம் செய்து கொடுத்து சங்கிலி நாச்சியாரை மணந்து கொள்கிறார். பறவை நாச்சியாரும் சரி, சங்கிலி நாச்சியாரும் சரி, சக்தியினுடைய இருவேறு அம்சங்கள். அவைகளுக்குள்ள போனால் அந்த விஷயம் ரொம்ப பெரிதாக போகும். அடுத்து இந்த இடத்துல கடவுளுக்கே ரெண்டு புண்டாட்டி என்பது போல் கொச்சையாகலாம் சிந்திக்கக்கூடாது. இந்த விஷயத்தை பார்க்கின்ற கோணம், சிந்திக்கின்ற கோணமே வேறாக இருக்க வேண்டும். நாம் இப்போ நம்ம சங்கிலி நாச்சியார்கிட்ட வரேன். சங்கிலி நாச்சியார் இப்போ திருமணம் செய்து கொண்டாகிவிட்டது. இப்போ அவர் சொன்னபடி சத்தியம் செய்தபடி அந்த ஊரை விட்டு போகாமல் அவரை விட்டு பிரியாமல் இருக்கணும். ஆனால் அவரால் முடியல. இதெல்லாம் நடந்தால் தானே நமக்கு வந்து ஒரு கதை கிடைக்கும், அதில் ஒரு பாடம் கிடைக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரை விட்டு கிளம்பி விடுகிறார். அவருக்கு திருவாரூர் தியாகேசனுடைய எண்ணம் ஏற்பட்டு புறப்பட்டு விடுகிறார். சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறார், இறைவன் முன்னால் சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அந்த சத்தியத்தை மீறி அவர் நடக்கிறார். சத்தியத்தை மீறினா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? சாமானியப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது அது இந்த உலகத்துக்கு தெரியாது. இதை போல ஒரு மகாபுருஷர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தானே அது பாடமாக மாறும். இங்கேயும் அவர் அந்த ஊர் எல்லையை தாண்டின மாத்திரத்திலே அவருடைய இரண்டு கண்களும் பார்வையை இழந்து விடுகின்றன. குறிப்பாக இடது கண் இருக்கிறதே அவருக்கு சுத்தமாக பார்வை போச்சு. அவர் அப்படியே கதறுகிறார். அவருக்கும் தெரிகிறது, நான் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை பின்பற்றவில்லை, அதை மீறிவிட்டேன், அதற்கு எனக்கு இது தண்டனை. ஆனால் எதையின் பொருட்டு மீறினாருங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளாம் சுயநலத்தின் பொருட்டு மீறுவோம். அவர் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே, அவனை தரிசனம் செய்த திருப்தியோடு தியாகேசனை தரிசனம் செய்ய, அதாவது இன்னொரு கோயிலில் போய் அங்கே வந்து பக்தி செய்வதற்காகத்தான் அவர் வந்து அந்த சத்தியத்தை மீறி இருக்கிறார். ஆகையினால இது நம்மளை போல சத்தியத்தை மீறுகின்ற ஒரு விஷயமாக இதை பார்த்துவிடக்கூடாது. ஆனாலும் யார் சத்தியத்தை மீறினாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. அந்த சத்தியமே அதை அவர்களை பார்த்து கொள்ளும்ங்கிற வகையில் அவருக்கு கண் பார்வை போயாச்சு. இப்போ தான் பாட்டிக்கு வரார். பாட்டிக்கும் கண்ணில் தான் பிரச்சனை. பெரியவர் சொன்ன இந்த கதையிலையும் கண்ணில் பிரச்சனை. இந்த ரெண்டு பேருக்கும் விடை எப்படி கிடைக்கப் போகிறது நாளை சிந்திக்கவே. காம கோடி குருவே.